ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஆடியோ புக் பாலிட்டி. இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் ப்ரியம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோவில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பார்த்தோம். இப்போ ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு புக் எடுத்தீங்கன்னா அந்த புக்குக்கு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கும், அந்த புக்குக்குள்ளே என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கிறது தான் ப்ரியாம்பிள். இதில் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக்கான பிரின்சிபல்ஸ், ஐடியாஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் அது எல்லாமே வந்து இந்த ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சம்மரி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரியாம்பிளை தான் கீ டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், கீ டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எதை சொல்வாங்க அப்படின்னு கேட்டு கீழே ஆப்ஷனில் ப்ரியாம்பிள் கொடுக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கலாம், ஃபண்டமெண்டல் டியூட்டி அதை மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் நமக்கு வந்து அது கிடைக்கலன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் கூட போகலாம். ஸோ அப்போ அது கீ டு த கான்ஸ்டிடியூஷன் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியே டவுட் வரும். ஸோ இந்த இடத்துல இதை நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரியாம்பிள் தான் கீ டு த கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து ப்ரியாம்பிளில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரியாம்பிள் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு டிராஃப்ட் பண்ண அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இருக்குல்ல, அதை கூட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு டேட் பார்த்தீங்கன்னா, January 22, 1947 அன்னைக்கு தான் அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள் இருக்குது. அதாவது ப்ரியாம்பிள் இஸ் பேஸ்டு ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அவ்வளோதான். வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிளை வந்து அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மெனி கண்ட்ரீஸ், அதில் வந்து ஒருத்தவங்க இந்தியா கூட, இந்தியாவும் வந்து அந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணி ப்ரியாம்பிள் வந்து நம்மளும் அடாப்ட் பண்ணோம். அப்போது இந்த ப்ரியாம்பிளை அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஏதாவது சேஞ்சஸ்லாம் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், முடியும். இதுக்கு வரைக்கும் வந்து ஒரே ஒரு வாட்டி ப்ரியாம்பிளில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ப்ரியாம்பிளில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது 3 புது வேர்ட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூ வேர்ட்ஸ் மட்டும் எதெல்லாம்னா, சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்த 3 வேர்டு ஆட் பண்ணாங்க. இதுலேயும் நமக்கு க்வெஸ்டினாக கேட்கலாம், ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இதில் வந்து எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு, இல்லாட்டினா வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா எந்ததெல்லாம் ஆட் பண்ணினாங்க அப்படின்னு க்வெஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுதான் நம்மளோட ப்ரியாம்பிள். இது நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்குது. இதை வந்து நான் கடைசியாக ஒரு வாட்டி ஃபுல்லாகவே ரீட் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரியாம்பிளிலிருந்து நம்ம ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கணும். நமக்கு வந்து எக்ஸாமுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கான்ஸ்டிடியூஷனோட சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி யார் அப்படின்னு ப்ரியாம்பிளில் சொல்லியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்ம தான் வந்து கான்ஸ்டிடியூஷனோட சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டியே. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டேட்டோட நேச்சராக ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எதெல்லாம்னா, சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் பாலிட்டி. இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3வது பாயிண்ட்டாக கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவாக ஒரு 4 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எதெல்லாம்னா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராக்னடிட்டி. இதை தான் வந்து கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் அடாப்ஷன். கான்ஸ்டியூஷனை என்னைக்கு அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு அந்த ப்ரியாம்பிளில் கடைசி லைனில் கொடுத்துருப்பாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, November 26, 1949. அப்போது ரிபப்ளிக் டே வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கான்ஸ்டியூஷனை கமென்ஸ்மெண்ட் பண்ண டேவை தான் நம்ம ரிபப்ளிக் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதை நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் இன்னும் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன், அதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா. ஸோ இந்த 4 பாயிண்ட்லேயும் நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த ப்ரியாம்பிளில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாவரின். சாவரின் அப்படின்னா நம்ம, அதாவது இந்தியா யாருக்கும் டிபெண்ட் கிடையாது, அது மாதிரி யாரோட டொமினியனும் கிடையாது. நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். இதுக்கு முன்னாடி இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தோம்ல, அவங்க தான் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை மாதிரிலாம் இனிமேல் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த சாவரின் அப்படிங்கிற வேர்டு. ஸோ இந்த சாவரின் இருக்கிறனால நம்மளோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை நம்மளே ஓனாக வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு தான் இந்த சாவரின். நெக்ஸ்ட்டு சோஷியலிஸ்ட். இதை 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் DPSP, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலாம் எடுத்துட்டிங்கன்னா, அதில் சில சோஷியலிஸ்ட் கண்டென்ட்லாம் இருக்கும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட சோஷியலிசம் ஃபார்மை எடுத்துட்டோங்கன்னா, அது வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். அதாவது மிக்ஸ்டு எக்கனாமி, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ரெண்டு பேரும் கோ எக்ஸிஸ்டாக இருப்பாங்க.
இது சம்மந்தமாக ஒரு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 1955 காங்கிரஸ் பார்ட்டியோட ஆவடி செஷன் நடந்திருக்கும். அதில் அவங்களோட ரெசல்யூஷன் ஒன்று எடுத்திருப்பாங்க. என்னென்னா சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. அதை வந்து இந்த சோஷியலிசமோட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து காங்கிரஸ் பார்ட்டி எப்போ சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி வந்து அந்த ரெசல்யூஷன் எடுத்தாங்க அப்படின்னா ஆவடி செஷன் அப்படின்னு ஞாபகிக்கோங்க. நெக்ஸ்ட் கீவேர்ட் செக்யூலரிசம். இதையும் 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. செக்யூலரிசம் அப்படின்னா இந்தியாவோட செக்யூலரிசம் எப்படி இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிலீஜியனும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் எந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனையும் வந்து சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி எந்த ஒரு ரிலீஜியனும் மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது, எல்லாமே சமம் தான். நெக்ஸ்ட் கீவர்ட் டெமோக்ரஸி. அதாவது நம்ம கண்ட்ரியோட சுப்ரீம் பவரே பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பீப்புள் தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் மூலமாக எலெக்ஷன் பண்ணி நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணுறாங்க. அதுதான் டெமோக்ரட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெமோக்ரஸியை டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணலாம். இப்போ வந்து சுவிட்சர்லாண்ட் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சின்ன கண்ட்ரி, அங்கே வந்து மக்களும் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் டைரெக்டாகவே பீப்பிளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அதனால் வந்து அவங்கெல்லாம் டைரக்ட் டெமோக்ரஸி. இதுவே இன்டைரக்ட் டெமோக்ரஸினா பீப்பிள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்ட்ரியில் நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் கீவேர்ட் ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட ஹெட்டை பீப்புள் எலெக்ட் பண்ணி, அதாவது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எலெக்ஷன் மூலமாக தான் சூஸ் பண்ணுவாங்க. இதுவே ரிப்பப்ளிக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மொனார்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரியோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா கிங் இல்லாட்டினா குயின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட பசங்க அவங்களோட பசங்கன்னு ஹெரிடிட்டரியாக அந்த பொசிஷனை வந்து பிடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்மளோட கண்ட்ரியில் இந்தியாவில் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. அதை தான் வந்து அந்த பிரியாம்பிளில் சொல்கிறாங்க. அடுத்த கீவேர்ட் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸுக்கு கீழே மூணாக டிவைட் பண்ணுறாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸில் எல்லா மக்களுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், யாரையும் எந்த டிஸ்கிரிமினேஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதுவே எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்கனாமிக் ஃபேக்டரை வச்சு நம்ம வந்து மக்களை கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்கக்கூடாது, அதுதான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். இதுவே பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா மக்கள் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டில் ஈக்குவல் வாய்ஸ் வாய்ஸ் இருக்கணும், எல்லாத்துக்குமே ஈக்குவலான உரிமை இருக்கணும். அதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த மூணையும், ஜஸ்டிஸ் கீழே வர இந்த மூணையும் நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து தான் எடுத்தோம். ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் எந்த இயர் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1917. அடுத்த கீவேர்ட் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி. லிபர்ட்டி அப்படின்னா எந்த ஒரு தடங்கள், அதாவது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஃப்ரீடமாக இருக்கணும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அதாவது டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்குன்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு லிபர்ட்டி, அதாவது சுதந்திரம் இருந்தால் தான் அந்த டெமோக்ராட்டிக் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கீவேர்டை வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கீவேர்ட் லிபர்ட்டி, அடுத்து வந்து இன்னொன்று வரும், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இந்த மூணையும் எதுலேருந்து எடுத்துருப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில். அது வந்து 1789 வரைக்கும் நடந்திருக்கும். அடுத்த கீவேர்ட் ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கும் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸும் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம பின்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வர ஒவ்வொரு ரைட்ஸையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஈக்வாலிட்டி வந்து உள்ளே வந்திருக்கு, அந்த ப்ரியாம்பிளில் சொன்னது உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராட்டர்னிட்டி. இது என்ன சொல்லுன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட். அதாவது இந்தியாவில் நிறைய டிவர்ஸான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ராட்டர்னிட்டி. ப்ரியாம்பிள் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட்டா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட் தான். அதே சமயம் ப்ரியாம்பிள் வந்து நான் ஜஸ்டிசையபிள். நான் ஜஸ்டிசையபிள்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ரியாம்பிளில் இருக்கிற ஏதாவது ஒன்று வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மனு கொடுக்க முடியாது. இதுவே வந்து நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது ஒரு ரைட்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அது வந்து ஜஸ்டிசையபிள். ஆனால் ப்ரியாம்பிளில் இருக்கிறதுலாம் நான் ஜஸ்டிசையபிள். இதுதான் வந்து அந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போது ப்ரியாம்பிளை பார்த்துடலாம். We, the people of India, having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens justice, social, economic and political liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation in our Constitution Assembly, this 26th day of November 1949 do hereby adopt, enact and given to ourselves this constitution. இந்த இப்போ நான் ரீட் பண்ண ப்ரியாம்பிளை பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்த எல்லா கீவேர்ட்ஸும் வந்திருக்கோம்.
அவ்வளோதான் ப்ரியாம்பிள் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் டு டிஎன்பிசி ஆடியோ புக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.